நம்முள் தலைவன் இருக்கிறார் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். திருமந்திர சொல்வார். அப்போ மனசுக்குள்ள இருக்கிறான். அப்போ இருந்தாலும் நம்மக்குள்ள இருந்தாலும் நம்ம விட்டு ஒரு அடியோடு நீங்க மாட்டான். உள்ளத்தொருவனை உள்ளூர் ஜோதியை உள்ளம் விட்டு ஒரு அடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடன் இருக்கணும். உள்ளம் அவனை ஒருவறியாதேன்னு அப்ப அறிந்தவர்கள். அப்ப நம்மக்குள்ள வந்து தலைவன் இருக்கிறான், எண்ணம் புரியாது இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? தாயாக இருக்கிறான், அல்லது தாயாக இருக்கிறாள். மெய்ப்புற எப்படி இருக்கிறா? தாயாக இருக்கிறாள். அவளை மனைவியாக இருக்கிறாள். தாயாக இருந்து பால் ஊட்டுகிறாள். அதே மெய்ப்பொருள் அல்லது இயற்கை அல்லது மெய் அல்லது உண்மை சத்தியம். அந்த மெய்ப்பொருள் தாயாக இருந்து பால் ஊட்டுகிறாள், மனைவியாக இருந்து காமத்தை தணிக்கிறாள், பிள்ளையாக இருந்து பாசத்தை தருகிறாள். அப்ப இதுக்கு தாயாக இருப்பதும் அதே மெய்ப்பொருள், மனைவியாக இருப்பதும் அதே பொருள், பிள்ளைகளாக இருப்பதும் அதே மெய்ப்பொருள். ஏன் அழிகின்றது? பிரச்சனைக்குரிய ஒன்று. இதை அறிந்து தான் அறிந்து கொள்வது எதுவோ சொல்ல முடியாது. இப்போ தேன் சாப்பிடுகிறான், பலாசொலை சாப்பிடுகிறான், எப்படி இருந்தால் இனிப்பா இருந்து நல்லா இருந்துச்சு சுவையாக இருந்துச்சுன்னா பிரித்து காட்ட முடியாது. பிரித்து காட்ட முடியாது எதுவோ, தான் மட்டும் அறிந்து உணர்வது எதுவோ அதை மெய்ப்பொருள். இப்போ ஞானிகள் அறிந்திருக்கிறார்கள், இந்த மெய்ப்பொருளை அறிந்திருக்கிறார்கள். மெய்ப்பொருள் எப்படி இருக்கும்? ரூபமும் இருக்காது, அரூபமாக இருக்காது. ரூபா அரூபம்னா இப்போ ஞானிகள் எப்படி இருக்கிறார்கள்? இப்போ நம்ம சொல்ல முடியும், எங்கள் அப்பா எப்படி இருந்தாருன்னா, போட்டா இருந்தால் போட்டா கட்டலாம், இறந்து போயிட்டார், எலும்பு மண்ணோடு பண்ணா போயிட்டார், எல்லாம் எரிஞ்சு போச்சு. ஞானிகள் எப்படி இருக்கார்கள்? உண்மை அறிந்தவர்கள், ரூபா அரூபமாக இருக்கிறார்கள். ஆயத்திட்டு மாத்து உடம்பாக இருக்குது, பிடிபடவில்லை, பேச மாட்டார்கள், ஆனால் இக்காலத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது? எப்போதும் தோன்று ஐந்தொழிலும் செய்வார்கள். ஆய உடம்போ ஆயத்து அயலம் சூரியனை போன்று இருப்பார்கள், ஆனால் ஐந்தொழிலும் செய்வார்கள். அவருக்கு மரணமில்லை, மூப்பில்லை, சாவில்லை. அவருக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைத்ததுன்னா, இதுக்கு மூல காரணம் ஆசான் ஞானபண்டி சுப்பிரமணியர் தான். சுப்பிரமணியர் ஆட்சி இல்லாமல் இந்த வாய்ப்பு பெற முடியாது. சுப்பிரமணியர் எப்படி இந்த வாய்ப்பு பெற்றார்? எல்லாம் வல்ல இயற்கை அவருக்கு அருள் செய்தார். எல்லாம் வல்ல சத்தியம் அல்லது மெய்ப்பொருள் அது உண்மை ஆகிய இந்த உண்மை என்ற பொருள் அல்லது இயற்கை தலைவனுக்கு அருள் செய்தார். மகனே, இப்படி ஒரு சக்தி இருக்கு, நீ உணர்ந்து கொள் என்று அவர் ஆசான் சுப்பிரமணியருக்கு உணர்த்தினார். ஏன் அவருக்கு மட்டும் உணர்த்த வேண்டும்? பாவம் இல்லை அவருக்கு, பல ஜென்மங்கள் பாவம் இல்லாததனால். இயற்கையை வழிபாடு, இயற்கை எந்த விதமான ஜீவ எந்த விதமான உயிர்கொலை செய்தனால் அவருக்கு இதை போதித்தார். எல்லாம் உள்ள இயற்கை எண்ணெய் அவளுக்கு சார்ந்திருந்து சுட்டி காட்டினார். அது அவர் அடைவதற்கு என்ன செய்தார்? இயற்கையை இயற்கை எல்லா அருள்புரிஞ்சு ஆண்டவரை ஆகிய அல்லது அருள்புரிஞ்சு சக்தியை பூஜை செய்தார், உருகி தியானம் செய்தார், புண்ணியம் செய்தார். புண்ணியம் செய்தனால் அவர்கள் அவருள் இருந்து உணர்த்தினார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.